श्रीमान् वेङ्कटनाथार्य कृष्णकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। कावलनङ्गल् क्रीडाम्बिकुलपतियप्पुळार्धम् तेमलर्सेवडी सेर्न्दु पणिन्दे अवर्धम् अरुळाल् नावलरुं तेन्वडमोळि नत्पोरुळ् पेत्र नम्बि कावलतूप्पुल् कुलत्तरसे எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல நாம் இதுவரையில் முதல் ஆஸ்வாசத்தில் சுவாமி அனுபவித்த விதங்கத்தை பல திவ்யதேசங்களுடைய விசேஷங்களை எல்லாம் பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த முதல் ஆசுவாசத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களின் சுருக்கத்தை சொல்லிக் கொண்டு வந்தோம். அதில் முதல் 24 ஸ்லோகங்கள் வரைக்கும் திருவேங்கடமலையில எம்பெருமான் திருவேங்கடமலையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதையும் சொல்லி அங்கிருந்து துண்டீர மண்டலம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு வரணுன்றத சொல்லி சொல்றதை பார்த்தோம். நாம இப்போ இந்த துண்டீர மண்டலத்தை பத்தி சொல்ற விஷயங்களை இந்த 25வது ஸ்லோகத்தில இருந்து முதல் ஆஸ்வாசத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். 25வது ஸ்லோகத்துல வரைச்சே துண்டீராக்கம் ததனு மகிதம் மண்டலம் வீட்சமாணம் யாயாஹபித துரிதம் தத்ர சத்யம் விரதாக்கியம் पत्योः रोषात्सलिलवपुषः यत्र वाग्देवतायाः सेतुर्जज्ञे सकलजगताम् एकसेतुः स देवः. அப்ப துண்டீரமண்டலம்னு சொல்லி தொண்டமண்டலம்னு பெயர் கொண்ட ஒரு பெரிய ஒரு பாகம் பூமியினுடைய பாகத்தை நீ பார்த்துட்டே அந்த இடத்துல சத்யவிரதம்னு ஒரு க்ஷேத்திரம் இருந்துருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல போனோம்னாக்கா கபித துரிதம் நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக திவ்ய பூமி. அந்த திவ்ய பூமிக்கு நீ போகணும். அந்த இடத்துல பிரம்மாவுடைய மனைவியான சரஸ்வதி தேவி தன்னுடைய பர்த்தாவினிடத்துல கோச்சுண்டு ஒரு பெரிய நதி ரூபமாக பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்தையே அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வேகமாக வரச்சே அப்ப எம்பெருமான் அந்த யாக பூமியில அந்த வெள்ளம் போகாதபடி ஒரு அணையாக எழுந்தருள் இருந்த எல்லா லோகத்துக்கும் சேதுவாக இருந்திருக்கிற அந்த தேவதேவன் அந்த இடத்துல வேகா சேதுவாக அந்த இடத்துல தோன்றினான்னு அந்த யசோத்தகாரி எம்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லி சொன்னார். அங்க உள்ளுக்குள்ள அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு போன உடனே அந்த காஞ்சி மாநகரம்ன்றது இருந்துருக்கு, அதனையும் பார்க்கணும்னு சொல்ற. காஞ்சி மாநகரம் எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் ரத்னமயமாக இருந்துருக்கு. நானா ரத்னைகி உபசித குணம்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் நல்ல சங்கீத ஓசை கேட்கறது. நர்த்தன செல்வ செழிப்போட திகழ்கின்ற ஒரு அந்த நகரம் அது. அதுல பூமிக்கே காஞ்சியாக இடுப்புல அணியக்கூடிய பூஷணமாக திகழ்கின்றது. அந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம் ஒன்று இருந்துருக்கு. அந்த இடத்துல ஹஸ்திசைலம்னு திருவத்தி மலையில தேவப்பெருமாள் எழுந்திரல் இருக்க அவர் துவந்தாதீதா சகச நிகத நிகித நயனகான்னார். இங்க யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவள் விஷயத்துல தன்னுடைய கட்டாட்சத்தை எப்பவுமே செலுத்திண்டு எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாக சத்தியகாமனாக அந்த தேவப்பெருமாள் எழுந்தருளியிருக்கார் என்பதை சொல்லி சொன்னார்.
ஆகையால நீ கச்சி காஞ்சிபுரத்துக்கு போனேனாக்க போகச்சையே தூரேந்தே சேவிக்கணும் என்றதாக சொல்ற இன்னைக்கும் பெரியவள்லாம் இந்த அனுஷ்டானத்தை வச்சுருக்கான் தெற்கேந்து காஞ்சிபுரத்துக்கு வரதா இருந்தாக்கா அந்த பாலாத்தங்கரை எல்லாம் வரச்சே அந்த சன்னதியினுடைய தேவப்பெருமாள் சன்னதியினுடைய கோபுரம் தெரியும் கோபுரம் தெரிஞ்ச உடனே கை கூப்புவான் அதே மாதிரி இங்க வடக்கேந்து காஞ்சிபுரம் போற பட்சமா இருந்துனாக்க ராஜகுலத்தண்ட போகச்சையே பார்த்தோம்னாக்க காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதி கோபுரம் ராஜகோபுரம் தெரியும் கீழ் கோபுரம் தெரியும் மேல கோபுரமும் தெரியும் அதை பார்த்த உடனே கை கூப்பி வணங்குறதுன்றது ஒரு சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தை நீயும் பின்பற்ற வேணும் என்பதாக சொல்றார் என்ன ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா அந்த காஞ்சிபுரத்துக்கு அந்த காஞ்சிபுரத்துல பெருமாள் தேவப்பெருமாள் பழைய பல வாகனங்கள்ல எழுந்தருளுவே அந்த வாகனங்கள்ல எழுந்தருளும் போது பாகவதாருடைய திருவடி பட்டு அந்த பூமியிலேருந்து தூசெல்லாம் வெளியில கிளம்பும் அத தேவதைகள்லாம் தன்னுடைய சிரசுல தரிப்பா அவ்வளவு பரம பாவனமானது ஆகையால அந்த நகரத்துக்கு நீ போகணும்னு சொல்லி சொல்ற அப்படி போகச்சேயே காஞ்சிக்கு போகச்சேயே அங்க வழியில நல்ல காத்தடிக்கும் அந்த காத்தடிச்சதுன்னாக்க ஜில்லுன்னு காத்தடிச்சதுன்னாக்க உன்னுடைய ஆயாசெல்லாம் போகும் மந்தாபூதா தரனு மகிதோ நிசிருதூத ஷண்டாஹாத் நிறைய மாந்தோப்பெல்லாம் இருந்திருக்கும் அங்க ஏகாம்பரன்னு ஒரு மாமரத்தின் கீழே சிவபெருமானும் இருந்துருக்க ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லுவான் ஏகாம்பரன் இல்ல ஏகாம்பரம் ஆம்பரம்னாக்க மாமரம் அந்த மாமரத்தை கீழே இருந்துருக்க இப்பவும் அங்க ஐதிஹியம் சொல்றது அந்த மாமரம் இன்னும் எத்தனையோ நாளா அப்படியே பட்டு போகாத இருந்துருக்கு நான் நடுவுல பட்டு போயிடுச்சுன்னு சொன்னா இப்ப மறுபடியும் அது உயிர் அதாவது மறுபடியும் அதுக்கு ஏதோ இது பண்ணி அது மறுபடியும் அது கிளம்பிடுத்துன்னு சொல்லி சொல்றா ஆகையால அந்த ஏகாம்பரேஸ்வரர்லாம் அங்க இருப்ப அங்க போனாக்க வழி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மனம் பெற்றதாக இருக்கும் நல்ல காத்தடிக்கும் உனக்கு சௌக்கியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நீ அப்படி போகலாம் அப்படின்னு சொன்ன இது காத்தடிச்சுக்கிறது மாத்திரம் இல்ல குளிச்சாதான் சிரமம்லாம் தோறும் எங்கேருந்து திருவேங்கட மலையிலேருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வரதுனால அங்க வேகவதி நதி போகும் அந்த வேகவதி நதி எப்பறம் வேகவதி நதின்றது யாரு சரஸ்வதி தேவி தானே சரஸ்வதி தேவிதின்றவோ வாக்தேவதை அந்த வாக்தேவதையே வர்ணஸ்தோமைகின்னு அந்த எழுத்துக்களால ஏழாக பிரிஞ்ச மாதிரி அந்த காவே கங்கைக்கு துல்லியமாக இருந்துருக்கிற இந்த சரஸ்வதி வேகவதி நதியில நீ தீர்த்தமாட வேண்டது அங்க பரம பாகவதாள்லாம் தீர்த்தமாடின்றிருப்பான் அந்த இடத்துல போய் நீயும் தீர்த்தமாடி பாகவதாள் இறங்கி தீர்த்தமாடின அந்த துறையில தீர்த்தமாடி நீ உன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு அதாவது சரீரத்துக்கும் சுத்தி ஏற்படுத்திக்கணும் மனசுக்கும் சுத்தி ஏற்படுத்திக்கணும் நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சுக்கணும் அப்படி அந்த தீர்த்தமாடுறதுனால மேலழுக்கு போகும் பரம பாவனமான தீர்த்தமானபடினால அந்த பாபங்கள் எல்லாமும் போயிடும் அப்போ அந்தக்கரண சுத்தி ஏற்படும் மனத்துக்கு சுத்தி ஏற்படும் அந்த சரீரத்துக்கு சுத்தி ஏற்படும் ஆத்மாவுக்கு சுத்தி ஏற்படும் இப்படி பல பிரகாரமான சுத்தியை ஏற்படுத்தின்றே அங்க போய் தேவப்பெருமாள் சேவிக்கணும் சஸ்யாஸ்தீரே சரதி ஜபுமா சௌமிய வகிதாக நவேதி 31வது ஸ்லோகத்துல சொல்ற திவ்யம் குருவன் திரமிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்தி சைலா யஸ்யோஹோபாந்தே கிருதவசதயஹ யாபயித்வா சரீரம் வசிஷ்யந்தே விதமதி பதே வசுதேவஸ்ய தன்யாஹ இங்க ஸ்நானம் பண்ண பிற்பாடு அந்த வேகவதி கரையில கொஞ்சம் தூரத்துல போனோம்னாக்க தாமரப்பூர்ல பிறந்தவராக இருக்கிற பிரம்மாவினுடைய வைதான வேதின்னு சொல்லி சொல்ற அந்த யாகத்திற்காக இருந்திருக்கிற வேதி உத்தரவேதி உத்தரவேதியாக இருக்கிறது ஹஸ்தி சைலமே அந்த திருவத்தி மலையே உத்தரமேலாக்கு அந்த இந்த தென்தேசத்தை எல்லாவற்றையுமே திவ்யம் குருவன் இது திவ்ய தேசமாக்கிக்கிறதுன்னு அர்த்தம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இந்த இடத்தினாலேயே எல்லா பிராந்தங்களும் பரிசுத்தமாக ஆறுது திவ்ய தேசமாக ஆயிட்டு
அந்த மலைக்கு அருகில யாரெல்லாம் வாசம் பண்றாளோ அவள்லாம் வாசம் பண்றதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கிறவாள்லாம் அவதான் உண்மையான பாக்கியம் பண்ணினவர்கள். அப்படி பாக்கியம் பண்ணினவாள்லாம் வாசுதேவசிய விதமதிபதே வர்த்திஷ்யந்தே, இந்த சரீரத்தை விட்டுட்டு போற காலத்துல எம்பெருமானுக்குடைய ஸ்தானமாக சமஸ்து ரஜ சமஸ்து இல்லாத சுத்த சத்துவமான சிவிகுண்டத்துல அவள்லாம் இருக்க போறா, அப்பேற்பட்ட இடம் அப்படின்றத சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா அதுக்கு அந்த ஹஸ்திகிரிய யாக வேதியாக சொல்லி சொல்ற, அந்த ஹஸ்திகிரியில யாக வேதியில தானே உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார்னு சொல்றதுனால யாக வேதியில தோன்றின எம்பெருமான் அவரை ஒரு அக்னியாக ரூபணம் பண்றார். இங்க சஞ்சின்வான தருண துளசி தாமபிஸ்வாஹமபிக்ஷாம் தஸ்யாம் வேத்யாம் மனுவிததி சாவளம் அவ்யவாஹம். 32வது ஸ்லோகம். அங்க பெருமாள் தேவபெருமாள் தேவதாய்க்கிறார், அது சாவளம் அவ்யவாஹம்னு சொல்லி சொல்ற. அக்னி பார்த்தோம்னா அது ஜொலிக்கும், சொன்னதுக்கும் வர்ண வர்ணத்துல தான் இருந்திருக்கும், கருப்பா இருக்காது, புகைதான் கருப்பா இருக்குமே தவிர அக்னி வந்து கருப்பா இருக்காது. ஆனா இந்த பெருமாள் அவர் கருப்பா இருக்காரா, இந்த கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட அந்த தருண துளசி சின்னதா அந்த இளம் துளிர்களால துளசி தளங்களால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த துளசி தளத்துல இருக்கக்கூடிய கருமை எல்லாம் பெருமாள் திருமேனில இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, பக்கத்துல பெரிய பிராட்டியார் இருந்துருக்கா, அந்த பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சம் எப்ப பார்த்தாலும் பெருமாள் மேல விழுந்துட்டே இருக்கு. அந்த கட்டாட்சம் விழுந்துருக்கு பிராட்டியினுடைய கண்ணு கண்கரையில் இருந்துருக்கு. அந்த கட்டாட்சத்தினாலையும் பெருமாளுடைய திருமேனிக்கு இன்னும் கருமை அதிகமாயிடுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த கருணத்துக்கு உடத்தே தும்மே ஹம்மேன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இதுல வச்சு லட்சுமி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயா தேக சம்வர்தமானு சொல்ற சுவாமி தேசிகன் தத்துவம்தா கலாபத்துல. லட்சுமி நேத்ரோத்பலஸ்ரீ, அந்த லட்சுமியினுடைய நேத்திரத்தை உற்பல புஷ்பமாக நீ கர்ணைகள் புஷ்பமாக ரூபணம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம் கருப்பா இருந்துருக்கு. அது எப்ப பார்த்தாலும் பெருமாள் மேல விழுந்துட்டு இருக்கிறதுனால பெருமாளுடைய திருமேனி இன்னும் சாமவர்ணமாக ஆயிடுச்சுன்னு சொல்ற. அதை இந்த இடத்துல தெரியப்படுத்துற. புவியஸ்யாமா புவனஜனனி தேவதா சந்நிதத்தை, அந்த சாநித்தியம் பற்றி இந்த இடத்துல திகழ்வதுன்னு சொல்லி ஆச்சரியமாக அதை சொல்ற. அதுல வரச்சே காபி லக்ஷ்மி கட்டாட்சைன்னு சொல்ற, அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் எப்பேற்பட்டதுன்றத 33வது ஸ்லோகத்துல சொல்ற. லக்ஷ்மி வித்யுல் லலித வபுஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபீஷீஸ்வம் மரகத சிலாமேசகம் வீட்சமேகம். இது எதாவட்டி இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அனுபவிச்சாலும் அப்படியே நம்மள அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்துக்கே கொண்டு போயிடுறது சுவாமி தேசிகனுடைய சீதோக்திகள். அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த மேகம் எப்பேற்பட்ட மேகம் தெரியுமா அப்படின்னா காருண்ய பூர்ணம் மேகம். இங்க மழை வெறும் தண்ணி இருந்துருக்கிற மேகம் இல்ல, கருணம் பூர்ணமாக இருந்துருக்கிற மேகமாக திகழ்கின்றது. அங்க மேகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா மின்னல்னு ஒண்ணு இருக்கணுமே, அந்த மின்னலாக இருக்கிறவள் லக்ஷ்மி. ஆகையால அந்த இடத்துல பார்த்து ஹம்சத்துக்கு மேகத்தை பார்த்தா பயம், ஏன்னா மழையை கண்டா ஹம்சத்துக்கு பிடிக்காது, மயிலுக்குதான் ஹம்சம் மழையை கண்டா பிடிக்கும். ஆகையால இந்த மேகத்தை பார்த்து நீ பயப்படாத, அந்த மேகம்தான் ஜலத்தை வர்ஷிக்கும், உன்னால சஞ்சாரம் பண்ண முடியாத போயிடும் அந்த மேகம். இந்த மேகம் அப்படிப்பட்ட மேகம் இல்ல, இந்த மேகம் காருண்ய பூர்ணமான மேகம், அருளாள பெருமாள்னு சொல்லி சொல்றார். தம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் எல்லாம் அந்த எந்த திருமாமகளை பெற்று என் நஞ்சன் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று அந்த காருண்ய பூர்ணனாக எழுந்தள்ளி இருக்கிற அந்த மேகம் அது. அந்த மந்த மேகத்தோட கூட பிராட்டி ஆகிற ஒரு வித்யுத்து மின்னலும் சேர்ந்து இருக்கிறதுனால நீ புலி கூட பயக்கம் பயப்பட வேண்டாம். சுத்தைர் நித்யம் பரிசித பதாசை தேவ சம்சை. இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு, இவன் உனக்கு மாத்திரம் நல்லா ஒன்ன மாதிரி இருக்கிற தேவ ஹம்சங்கள்லாம்
அவள்லாம் அந்த தேவ ஹம்சங்களால நித்தியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணப்படுகிறது. அதோட பெருமாளே உங்கள ஒருத்தரா ஒரு காலத்துல அவதாரம் பண்ணவர், ஹம்சமாக அவதாரம் பண்ணவராக இருக்கிறபடினால பெருமாளை பார்த்து நீ அந்த தேவ பெருமாளை பார்த்து அவர் மெகரூபமாக நிலமேக சாமலனாக இருக்காருன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அந்த பெருமாளுக்கு வரதன்னு ஒரு திருநாமத்துக்கு இருக்கு. அதை பார்த்து உடனே யாரெல்லாம் அந்த பெருமாள் அந்த கட்டாட்சங்களை பெறுகிறாளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன்றத தெரியப்படுத்துற ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். சாரா ஸ்வாதீ தவனக விஷாம் ஸ்வாபினஸ்தே சதேவா சுத்தம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதம் சக்ஷுஷாம் பாகதேயம். சாராஸ்வாதி சவனக விஷாம் சாரஸ்வாதின்னு சொல்ற யாகத்துல அளிக்கப்பட்ட திரவியங்கள் மொத்தத்தையும் பெருமாள் அதனுடைய சாரத்தை அனுபவித்தவர் அந்த வெம்பெருமான். வேதங்களுக்கெல்லாம் சக்ஷஸாக கண்ணு நிகம சக்ஷஸ்ன்னு சொல்றது, வேதங்களுக்கெல்லாம் கண்ணாக திகழ்கின்றவர். அதோட இங்க இருக்கிற கண்ணு இங்க இருக்கிறவாளுடைய கண்களுக்கு பாகதேயம் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கா இந்த கண்ணோட கொண்டு அந்த தேவ பெருமாளை சேவிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? சுத்தம் சக்ஷுதி பரிஷதாம் சக்ஷுஷம் பாகதேயம் அங்கீகுரியாத் வினதம் அமிர்தாசார சம்வாதி ஸ்வாம். அப்படி போய் நீ உன்னை சேவிச்சு எனக்க உன்னை பெருமாள் தேவ பெருமாள் அங்கீகாரம் பண்ணுவேறான். எப்படி அப்படின்னா அமிர்தத்தினுடைய பெருக்கு அது மாதிரி அபிமதவர சோல லட்சைகின்ன கருத வரம் தரும் நம்ம அதிகரி தருவோம்ல நம்ம மனசுல நினைச்சமான போறோம் பெருமாள் அதை கொடுத்துருவேறான். அப்படி அந்த தன்னுடைய கடாட்சங்களாலேயே நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுவே அந்த தேவ பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்ற. அது சேவிச்சா மாத்திரம் போறாது, அந்த தேவ பெருமாளுக்கு உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தையும் பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றார். அற்புதமாக மத்வாசிக்தம் சரஜி சரசிஜமிவ சென்ன மகாலம்பமானா. பெருமாள் தன்னுடைய தோட்டத்துல அந்த தாயாரும் பெருமாளும் ஏகாந்தமாக நீ போற வேலையில சாயங்காலம் எழுந்தருளியிருப்பார். தாயாருடைய திருக்கைகளை ஒரு கையால பிடிச்சிட்டு இன்னொரு கையில லீலா ரவீந்திரத்தையும் வச்சுட்டு பெருமாளாங்க சஞ்சாரம் பத்தி உலாத்தல் நடக்கும். அப்போ உன்னால முடிஞ்ச கைங்கரியம் தேவ ஸ்ரீமான் சயதி விஹரேது வைர மகாராம பூமோ வாலவிய ஜனவ புஷா விஜஜே ஸ்வந்தமேவ ஸ்வமேவ. உன்னுடைய சரீரத்தை கொண்டு அந்த தாமரம் வீசி அதுல வந்து உன்னுடைய சிறகுனால தாமரம் பெருமாளுக்கு தாமரம் வீசி கைங்கரியம் பண்ணி நீ நிறத்தை அடையணும் உன்னுடைய ஜென்ம சாஃபல்யத்தை அடையணும்னு அந்த காஞ்சி மாநகரத்தை பத்தி விஸ்தாரமாக 35வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றார். 25 ஸ்லோகத்துல இருந்து அந்த 11 ஸ்லோகத்துல அந்த காஞ்சியை விஸ்தாரமா சொல்றார் சுவாமி தேசிகன். இதுக்கப்புறமா இங்க அங்கிருந்து தென்திக்கு போகணும். அந்த தென்திக்கு போற தேசத்தை பத்தி சொல்லி சொல்ற. அந்த தொண்ட நாட்டை விட்டுட்டு சோழ நாட்டுக்கு போகிட்டே சந்தோஷமா போ. ஆனா நடுவுல நடுநாடுன்னு ஒரு நாடு இருந்துட்டு இருக்கு, மத்தியமும் சங்கித்வான்னு சொல்லி சொல்ற. அந்த தெய்வ அங்கேயும் இப்ப திருக்கோவிலூர் திருவகேந்திரபுரம் போன்ற நடுநாடு திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. அங்கேயும் சேவிக்கிறதுக்கு நிறைய இடம்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பிராந்தங்கள்லாம் நிறைய அந்த பாக்கு மரங்களோடையும் பாக்குறதுக்கும் நல்லாதான் இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் ரொம்ப நாழி ஆயிடும்ன்றதுனால நீ நேர சோழ தேசத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்ற. அந்த சோழ தேசத்து பெண்களை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற. அவள்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரம் சோழ தேசத்து பெண்கள்லாம். சந்தியா ராகம் சுரபிரஜனி சம்பவை ரங்கராகை கேசையர் ஜோத்னா கலஹித கலஹித்து மிரம் பாலக் பாலிகா பீடகர்பை ஆபிப்ராணா சரசுஜதிருஷா ஹம்சடோலா திரோஹாத் ஆதாஸ்யந்தே மதகலகிரஹா தேஷு நேத்ரோத்ஸவந்தி. அந்த பெண்கள்லாம் பார்க்கறது உனக்கு கண்ணுக்கு இனிமையாக இருக்கும், நேத்ரோத்ஸவத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்ற.
அப்பா என்ன பண்ணு அந்த தொலை தேசத்துல இருக்கிற பெண்களுக்கும் போய் இவ்வளவு விசேஷமா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுவாமி தேசிகன் பகவத்யான பாத்தின் சொல்லச்சு குப்பேச்சோலை வதன குட்டிகளை கிந்தலை சிறிதம்னு சொல்லிருக்க தோழ தேசத்து பெண்கள்லாம் இந்த வார்த்தையில வரைச்சு வார்த்தா ஜாலத்துல ரொம்ப மயக்கிறவன் அதோட மாத்திரம்ல அவ வார்த்தைன்னா குட்டிலமும் இருக்கும் அதாவது அது நேர் வார்த்தையா இருக்காது அதுல கொஞ்சம் மறைச்சு சொல்லி பேசுற வார்த்தையெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய கேசம்லாம் வளைஞ்சி இருக்குன்னு பகவத் தியான சோப்பானத்துல ரங்கநாதன் விஷயத்துல சொல்லி சொல்ற அதுக்காக தானோ இன்னமும் தெரியல இந்த இடத்துல இந்த பெண்களை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் இந்த இடத்துல அவள்லாம் கஸ்தூரி மஞ்சள்னால அந்த பூச்சினால அவளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவள்லாம் ஒரு சந்தியா காலத்து ஆகாசம் மாதிரியாக அவள்லாம் சக்க சவையல்னு இருந்துட்டு இருப்பா அதோட பாக்குலாம் இருந்துட்டு இருக்கு அந்த பாதல வரைச்சு அவள்லாம் அந்த பாக்கு பூக்கள் அது தள்ள வச்சுருப்பா அதனால இந்த கேசம் எல்லாம் பார்த்தோம்னாக்க அது எப்படி இருக்கும்னாக்கா அது வெட்ட வெடையில்னு இருக்குமா அது ஆகாசத்துல இருட்டு நடுவில் சந்திரன் இருக்கா மாதிரி அவ பிரகாசிப்பா அப்படிப்பட்ட தாமரைக்கு ஒத்த கண்களை உடையவர்களாக இருக்கிற பெண்கள்லாம் அந்த சோழ தேசத்து பெண்கள்லாம் உன்னுடைய கண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா அங்கேருந்து திருவள்ளரைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு அந்த திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு யோஜனை தூரத்துல இருக்கு அந்த திவ்ய தேசத்துல புனரீகாட்சன்னு பெருமாள் எழுந்திருக்க பிருத்வி லீலா திலக சுபகம் பஸ்திமம் பாகதே பாகமேஷாம் நாம்னா வருஷம் ஜலதர நதி மாதிரகம் காகமான திரக்ஷாரத் பரிமிதத்தையா மக்ன கைலாக சதிருஷ்யம் ஸ்வேதம் சைலம் பணிபதிமிவ மாதலா துத்திஹானம் அங்க பார்த்தோம்னாக்க இந்த தெற்கு பக்கத்துல ஒரு கைலாச மலை வந்துட்டோம்னு அதுக்கு வெள்ளரைன்னு பேரு அந்த வரிசை வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வேதாத்ரின்னு பேரு கைலாசம் தான் வெள்ள வெளியில் இருந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் பூமியிலேருந்து எழுந்த எழும் திருவாயில இருக்கிற ஆதிசேஷன் போலவும் அது இருக்கும் அந்த திருவள்ளரையும் நீ பார்ப்பேன்னு சொன்ன அங்க இது 38வது ஸ்லோகத்துல சொல்ற 39வது ஸ்லோகத்துல வரைக்கே பாராலோக பிரசமித தமஹ சஞ்சயம் தத்ர பும்சாம் பிரத்யக்ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் அங்க புண்டரீகாட்சன் எம்பெருமான் எழுந்தருள் இருந்துருக்க திருவள்ளரையில அந்த திவ்யம் தேஜஸ் அந்த திவ்யமான ஒரு தேஜஸ் அப்ராக்கிருத்தமான திவ்யமங்கல விக்கிரகம் அந்த இடத்துல இருக்கு ஜலதிதனையா ஸ்நேக நித்யானுசக்தம்னு பிராட்டியோட கூட எப்பவுமே சேர்ந்து இருந்துருக்கிற அந்த கடாட்சம் அந்த கடாட்சத்தினுடைய மிகுதினால நமக்கு எல்லாருக்குமே இந்த ஐஸ்வர்ய பிராகிருத்தமான போகமும் பெருமாள் கொடுப்பே அந்த எம்பெருமாள் திருவள்ளரில் இருக்கிற புண்டரீகாட்சன் கொடுப்பே அது எல்லாத்த காட்டிலும் நமக்கு பரம புருஷார்த்தத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருந்துருப்பேன் ஆகையால நீ போய் அவரை போய் சேவிச்சு உனக்கு என்ன வேணுமோ புருஷார்த்தம் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கிட்டேருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கேருந்து போனோம்னா அந்த திருவள்ளரைக்கு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு நீ கிளம்பினியானா 40வது ஸ்லோகத்துல சொல்ற அங்க போன ஒரே வழியெல்லாம் ஒரு காடு இருந்துட்டு இருக்கும் அது ரொம்ப எப்படி இருக்கும்னா விஸ்தாரமாகவும் இருக்கும் அது நிறைய நிழலோடையும் இருக்கக்கூடியதாக இருக்க காடு அந்த காடை தாண்டி போகணும் அந்த பாக்கு தோப்பெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும் வாழைத்தோப்பு பாக்கு தோப்பெல்லாம் இருக்கும் அந்த தோப்பெல்லாம் தாண்டி போகணும்னு 40வது ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற அந்த பாக்கு தோப்புல இருந்து வர காத்து எல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த சிரமத்தை அந்த பறந்து வர சிரமத்தெல்லாம் போக்கடிச்சு அது நமக்கு ரொம்ப பாங்காக இருந்துட்டு இருக்கும் பரிஜன விதி பஞ்ச பானத்திய தத்தேன்னு சொல்ற மன்மதனுக்கு பரிஜன விதி அந்த அங்கு பாங்கச்சேயே நமக்கு ஒரு காமத்தை உண்டு பண்ணும்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு காத்தோட அந்த இடத்துல இருக்கும் அது பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல போறதுக்குன்னு சொல்லி சொன்னார் அந்த காட்டை கடந்து போனோம்னாக்க காவேரி ஆறு பாயிருது அதுக்கு பார்க்கச்சே ஒரு 3 ஸ்லோகத்தினால காவேரியை பத்தி சொல்லி சொல்றார் ஸ்ரோதோ பேதாத சஜனபதம் சௌமிய தீபம் தயந்தி
प्रत्याहादेशः विबुधसरितः व्यन्दते सह्यकन्या சஹ்யகன்யா சஹ்யாதிரி சஹ்யமலையிலேருந்து உண்டானது சஹ்யகன்யான்னு சொல்லி சொல்றார் அந்த கன்னியை கன்னிக்க தன்னுடைய கணவனான சமுத்திரத்துல போய் சேர்றதுக்காக போற அது வந்து கங்கைக்கு சமமானதுன்னு சொல்லி சொல்றார் ஆழ்வார் சாதிக்கச்சே கங்கையும் புனிதமான காவிரின்னு நடுவு பாட்டில்லைன்னு சொல்லி அது கங்கையை காட்டிலும் விசேஷமா ஆழ்வார் சாதிக்கிறார் எப்படி இருந்தாலும் இது கங்கைக்கு குறவில்லைன்றது ஏற்படுறது குன்றேட்சூணாம் புலின விசதைஹி கத்கதா மௌக்திகைஹி அப்படின்னு சொல்லி சொல்றார் அங்க பார்த்தோம்னா நிறைய கரும்பு செடி கரும்பு தோட்டம்லாம் இருக்கும் அதுல இருந்து பழந்து வந்ததுன்னா அங்கங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க அதுல இருந்து கரும்புல முத்து இருக்குமா அந்த முத்து அங்கங்க செதறி இருந்துருக்கும் அந்த மணல்ல நடு நடுவில் இருக்கிற காவேரி இருக்கிற நடுவுல திட்டுல அப்படிப்பட்ட அந்த காவேரியை பாருன்னு சொல்லி சொல்றார் ஆகையால இங்க வந்து அங்கேருந்து அதுக்கு போட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா அதுல புஷ்பங்கள்லாம் எல்லாம் இருந்துருக்கும் இந்த பெண்ணை பிறந்தாத்துல இருந்து புக்காத்துக்கு கணவன் வீட்டுக்கு கொண்டு உடைச்சு எல்லாம் அதாவது நிறைய சீர் வரிசையோட கொண்டு விடுற மாதிரி காவேரி வந்து அங்க சக்கியமலையிலேருந்து கன்னிகா இருந்து தனக்கு கணவனாக இருக்கிற சமுத்திரத்தை அடையச்சு வழியெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதுல நிறைய புஷ்பங்கள் அது தவிர அங்கங்க நல்ல வாசனையோட கூடையும் செழுமையோடையும் போறதை பார்த்தாக்க எல்லாம் சீர் வரிசையோட காவேரியை கொண்டு விடுற மாதிரி இருக்கும் என்று சொல்ற சொல்ல சாதிக்கிறார் 48வது ஸ்லோக 43வது ஸ்லோகத்துல 44வது ஸ்லோகத்துல அந்த காவேரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு அந்த இடம் தான் சந்திர புஷ்கரணின்னு சொல்லி சொல்ற தஸ்மின் திரக்ஷ்ய அமர மகிழம் மௌலி கந்தைரவந்தியாம் ஆசன்வானம் வியபகதரசம் மனசே மானசம் வஹா தீர்த்தைரநீரபி பரிகதாம் சுத்தி ஹேதோஸ்தமம் தாத் சந்திரோல்லங்க பிரசித யசதா சம்பதம் புஷ்கரிண்யாஹ சந்திரோல்லாச பிரசித யசதா சந்திரனுடைய ரோகத்தை போக்கி உல்லாசம் அளித்ததுனால அதுக்கு சந்திர புஷ்கரணின்னு பேரு அந்த சந்திர புஷ்கரணியில அமர மகிழா மௌலிகந்தைகின்ன தேவதா ஸ்திரீக்கள்லாம் வந்து அந்த இடத்துல சேர்ந்து அதுல வந்து தீபாமாட்டு போறதுனால அந்த வாசனை அப்படியே இருந்துட்டு இருக்கான் இப்போ உங்களுக்கு எல்லாம் மானச சரஸ்ல அந்த குபேரப்பட்டினத்துல இருக்கக்கூடிய மானச சரஸ்ல கரையில இருக்கட்டே உனக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அது இன்னும் கேட்டாக்க அதை காட்டிலும் இதுவே உசந்ததாக இருக்குன்னு சொல்லி இனிமே அதை கூட எட்டி பார்க்காத ஒரு நிலை வந்துடும் அப்படிப்பட்டதான ஒரு தீர்த்தம் புண்ணிய தீர்த்தங்களால நிறந்ததாக இருந்து இருக்கிற அந்த இடத்தை நீ பார்க்க போற என்று சொல்ற அங்க வந்து சேஷபீட்டம்னு ஒரு பீட்டம் இருந்துருக்கு அந்த பீட்டத்துல தான் காலாந்தரத்துல ரங்கநாதன் எழுந்துள்ள போறே ஆகையால அந்த இடம் இருக்க அது எல்லோராலையும் அந்த சேஷ பீட்டத்தையே சேவியமானமாக எல்லாராலையும் சேவிக்கக்கூடியதாக இருந்திருக்கு அந்த சேஷபீட்டத்தை நீ போய் சேவிக்க வேண்டும் ஸ்ரீரங்க விமானத்துக்கு ஒரு அங்கதான் ஸ்ரீரங்க விமானத்தோட பெருமாள் எழுந்துள்ள போறே அந்த சேஷபீட்டத்தை போய் சேவிக்கணும்னு அந்த சேஷ பீடத்தை சொன்ன உடனே ராமருக்கு ஞாபகம் வந்துட்டு தன்னுடைய ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கிற ரங்கநாதன் அயோத்தியில எழுந்திருக்கிற அந்த பெருமாளை பத்தி சொல்ற சத்வே திவ்யே ஸ்வயமுதயதாம்னாது பஞ்சூஷாயம் மரகதமிவ்ராஜமானம் ததந்தாம் சேதோந்தாவத்யுபஹிதபுஜம் சேஷபோகேஷயானம் தீர்த்தாஹ பங்கம் ஜலதிதனயா ஜீவிதம் தேவமாத்யம் நம்மளாம் எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கோம் நமக்கே வந்து இத பெருமாள் சுவாமி தேசிகனுடைய சேதோக்திகளை சேவிக்கச்சேயே தேவபெருமாளுடைய ஞாபகம் வருது தேவபெருமாள் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு கார்த்தால ரத்னாங்கி சமர்ப்பிச்சு போறேன் அது ரத்னாங்கி சமர்ப்பிச்சு பெருமாள் சேவை சாக்கி போறேன் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாலே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு நமக்கு இப்படி பார்த்தோம்னாக்க ராமருக்கு நித்தியம் நித்தியம் அங்க அயோத்தியில இருந்த நாள் வரைக்கும் நித்தியம் போய் அந்த எம்பெருமான ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வந்தேன் அந்த ரங்கநாதனை சேவிச்சதுனால அந்த ரங்கநாதன் மனசுல அப்படியே இருந்துருக்கேறான் இது ரங்கநாதன் எப்படி பாண்டியன் கண்டையோட
நாளை காத்தால அந்த வைகுண்ட துவாரத்துல பெருமாள் எழுந்தருள போறேன்னு நாம எப்படி நம்பருமாளை நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி ராமரும் நினைக்கிறேன். சத்வே திவ்யே ஸ்வயமுதயதாம்னா பிரசங்காது, ஸ்வயமும் தானே ஆவிர்வாவமானவர். அவங்க யாரும் ஒருத்தர் பிரதிஷ்ட பண்ணவர் இல்லை, பெருமாளே ஆவிர்வவித்த அந்த இடம் ஸ்ரீரங்கன்ற விமானம். அது பிரசங்காத அந்த மனசுல சொன்ன அந்த ஒரு மஞ்சூஷ, அது ஒரு ரத்னம் வைக்கிறதுக்கு ஒரு பொட்டி ஒண்ணு இருக்கு, அந்த பொட்டி வைக்கிற மாதிரி அதுவே பொன்னாலான ஒரு பொட்டிக்குள்ள ரத்னத்தை வைக்கிற மாதிரி அந்த ஸ்ரீரங்க விமானத்துக்குள்ள அந்த எம்பெருமான் ரங்கநாதன் சேவசாய்ப்பே அப்படின்றத ரங்கநாதன் நினைச்சுக்கிறேன்னா தன்னுடைய ஆராத்திய தேவதையான எம்பெருமானும் நினைச்சுக்கிறேன்றத 46வது ஸ்லோகத்துல சொல்ற. அதுக்கப்புறமா இங்கேருந்து பாண்டிய தேசம் போகணும். அந்த பாண்டிய தேசம் போற வழியெல்லாம் நிறைய திருடன்லாம் இருப்பான். அங்கெல்லாம் நீ ரொம்ப வார்த்தையே ஒண்ணும் நீ போறதே தெரியாத மௌனமா போடணும்னு சொல்ற. சோராக்கிராந்தம் ததனு விபினம் சோழ பாண்டியாந்தரஸ்தம் ஜில்லீஹிநாத சிரவண பருஷம் சீக்கிரமேவியதீயாம். அங்க ஜில்லின்னா சுவர்கோழின்னு ஒரு ஜந்து, அதனுடைய சப்தம் தான் கீச்சு கீச்சு கீச்சுன்னு அந்த சப்தம் இருந்துட்டு இருக்கோம், அதி பயங்கரமா இருந்துட்டு இருக்கோம். ஆகையால அந்த இடத்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாண்டி அங்க போகணும் அப்படின்னா, இது வரைக்கும் தான் அந்த காடை கடக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய சப்தத்தை, அதாவது நீ போறது நீ என்ற ஒரு இதை தெரிவிக்காத இருக்கணும். அந்த காட்டை கடந்து பாண்டிய நாடு வந்த உடனே உன்னுடைய குரலை நீ காண்பிக்கணும்னு சொல்லி சொல்றாராம். பீடம் பிரச்சலதலகம் வியக்தாடங்கரத்னம் முக்தாக சூர்ண ஸ்போரிதலோகம் வக்த முக்தாக நயந்தியாம். பாண்டிய நாட்டு பெண்கள் எல்லாம் சொல்லி சொல்ற, திடீர்னு ஒரு ஹம்சம் சப்திக்கிற சப்தம் கேட்ட உடனே நம்ம ஊர்ல புது பட்சி ஒண்ணு சப்திக்கிறது, இந்த புது பட்சி சப்திக்கிறத பார்த்த உடனே என்ன சப்தமா இருக்கும்னு வாசல்ல வந்து பாக்குறாளாம். நேத்தி ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் நானு, 4 கோடி கழுகுகள் இந்த பிராந்தத்துல இருந்துதான், இப்போ 90,000 கழுகுகள் கூட இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுலயோ நேத்தி பார்த்தேன் நானு. இது பார்த்து பண்ணாக்க நமக்கு ரொம்ப மனசுக்கு சிரமமா இருக்கு. இந்த ஆதுனிகமான ஒரு சில கிருத்திரிமமான செயல்கள் நாம காரியங்கள்னால இயல்பா இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு எல்லாமே கூட அந்த ஜீவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுறது. இன்னும் கேட்டா இந்த பட்சிகள் இதுல எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி வந்துடுது. புருஷாளுக்கு தான், அதாவது இங்க இருக்கிற மனுஷாளுக்கு தான் சிரமம் இருக்கு, மேல மேல பிரஜன சக்தி இல்லாத இருக்குன்னு நாம நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்ல, இன்னும் கேட்டா பட்சிகளுக்கு எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுதான். இங்க பார்த்தா 4 கோடி எங்க இருந்து 90,000 பட்சி தான் இருக்கு அப்படின்னாக்க, இந்த செல்போன் டவர் எல்லாம் வச்சு வச்சு இந்த கிருத்திரிமமான ஒரு துவனிகளை இதுகெல்லாம் இந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தி அந்த பட்சிகள்லாம் எங்க போகும், எவ்வளவு தூரத்துக்கு போகும் பாவம், அதுகள் எல்லாமே இல்லாத போயிடுது, அதெல்லாம் இல்லாத போயிடுறதுன்னு சொல்லி சொல்ற. இது இன்னைய காலத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை. ஆனா இப்ப நாம எங்கேருந்து அந்த கருட துவனின்றது ரொம்ப விசேஷம், அந்த கருடனை பார்க்கறது விசேஷம், கருடனுடைய துவனிய கேட்கறது விசேஷம், இதெல்லாம் விசேஷம். காவிரி கரையில நாம கேட்கலாம், அந்த காலத்துல தான் பார்த்தோம்னா கருட துவனியும் கேட்கும், கருடன் இருக்கும். இந்த மாதிரி குளத்தங்கரையில இந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல இருக்கும். இப்ப அந்த கருடனே தம்பிடவில்லை, எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் கருடனை பார்த்து. இதெல்லாம் காலத்தினால வரக்கூடிய ஒரு கொடூரம் வந்து, அந்த காலத்துல எல்லாமே இருந்தது. ஹம்சத்வனி கேட்ட உடனே இது புது துவனியா இருக்கேன்னு பாண்டிய நாட்டு பெண்கள்லாம் தலை நிமிர்ந்து பார்ப்பாங்களாம். இப்படி இப்படி தலையை நிமிர்ந்து பார்க்கச்சேயே தலை முடிச்சு போட்டுருக்கிறதெல்லாம் அவுந்து போயிடுமா. அவ பார்த்தவனால் வெக்க தாத்தங்க ரத்னம், அந்த காதுல இருக்கிற ரத்னங்கள்லாம் பளிச்சுன்னு பலப்படாதுன்னு மின்னுமா. அந்த நெத்தி பார்த்தோம்னாக்க முக்துக்களுடைய சூர்ணமானு இருக்கும். அவ எல்லாரும்
நீ வந்தவுடனே தன்னுடைய பார்வைகளாலேயே உன்னை எல்லாரும் வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறமா அந்த பாண்டி தேசத்துல அழகர் எழுந்தள்ள இருக்கிற திருமால் இருந்தால் என்ற ஒரு திவ்ய தேசம் இருந்துருக்கு. அந்த தேசத்துக்கு போனோம். நித்யாக வாசம் வருஷபமதலம் சுந்தராஷ்ணோ பிரத்யாசீதம் சபதி வினமத்யம் நதஸ்யாஹம். அந்த இடத்துல அந்த அந்த திருமாலிருந்த சொல்ல மலையை பார்த்த உடனே நம்மளுடைய பாகதேயம் வணங்குவாருடைய பாக்கியமாக இருந்திருக்கிற விருஷபாச்சலம்னு சொல்லக்கூடிய அந்த மலையை கிட்ட வந்தவுடனே உடனே நீ சேமி நதகா சா அது விழுந்து சேவிக்கணும். நீ அங்கே வந்து சேவிக்கணும். அங்கே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பார்த்தோம் திவ்யம் பசுபதி ஜட ஸ்பர்ஷ சூன்யம் விபாதி. கங்கைக்கும் புனிதமாக இருந்துருக்கிற நூபுர கங்கைன்றது அந்த இடத்துல இருந்துருக்கு. பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது கங்கை. அந்த கங்கை சிவன் தலையில விழுந்து அதுக்கப்புறமா பூமியில விழுந்தது. ஆனா பெருமாள் திருவடிக்கு அபிஷேகம் பண்ணது பெருமாள் சாத்தின் இருக்கிற நூபுரம் அந்த தண்டையிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தனியா ஒரு கீதாக ஒரு தாரை பெருகிட்டு அந்த தாரை தான் சிலம்பாருன்னு சொல்லக்கூடிய நூபுர கங்கையாக ஆச்சு. அது பசுபதி ஜடாஸ்பர்ஷ சூன்யம் சிவபெருமானுடைய ஜடாஸ்பர்சம் இல்லாததாகவே பிரகாசிக்கிறது. அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்ற. அந்த பாண்டிய தேசத்தினுடைய பெருமையை சொல்லச்சு ஈசாதத்ரான் நதிகதம் கத்ரியானாம் பிரபாவாத்துன்னு சொல்லச்சு. ஒரு கால விசேஷத்துல அந்த பாண்டிய தேசத்துல இருந்த ராஜா மேகங்களை எல்லாம் கூட கட்டி போட்டுட்டான் என்று அந்த பாண்டிய தேசத்து ராஜாவனுடைய பெருமையை சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா தாமிரபரணி நதி தீரத்துல போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொல்ற. முக்தா ஜாலீர் ஜனித பொழினாம் சுக்தி சந்தாக நமுக்தை தாராக பூர்ணாம் திவமிவ தாமிரபர்ணி பஜே அது எப்படி இருக்கு தெரியுமா? நட்சத்திரம் மாதிரி இருந்துருக்கும். அங்கங்க முத்து சிப்பிகள் முத்து குவிகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மணல் திட்டுகள்லாம் பார்த்தோம்னாக்க அந்த நட்சத்திரங்களோட சேர்ந்து இருக்கிற ஆகாசம் மாதிரி இருக்கும். அந்த தாமிரபர்ணியை போய் நீங்க பார்க்கணும், அந்த தாமிரபர்ணியை அடையணும்னு சொல்லி சொன்ன. அங்க என்னென்ன அது பக்கத்துலதான் அகஸ்தியர் அதாவது சமுத்திரத்தையே பானம் பண்ணின அகஸ்தியர் எழுந்தருள் இருக்கிற தெய்வம் தலத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த தாமிரபர்ணி தீர்த்தத்தை நீ கொஞ்சம் பருகி பார்க்கணும்னு சொல்லி சொன்ன. அதோட அந்த தாமிரபர்ணி தீர்த்தத்துல பருகிறதோட மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஸ்தானம் அந்த 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 ஸ்தானம் அந்த இடத்துல கொஞ்சம் விசிராந்தி பண்ணிண்டு உடனே சாந்தியும் சாந்தியும் கமயத்து பவான் சாகரம் லங்கையன் என்ன சமுத்திரம் தாண்டனோ அதுக்கு முன்ன கொஞ்சம் ஆஸ்வாசம் படுத்திக்கணுமோ இல்லையோ அதுக்காக கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு இடதுபுறமாக கொஞ்சம் போனேனாக்கா சவ்யம் தியதிவகத சாமதாளி சமாலாம் தத்ராயாணம் தருணவயசாம் சேதசோ நந்தயித்ரீம் வேலாக மத்தே விவிதலஹரி தத்த முக்தாபிராமாம் திரக்ஷாராம் திரிகுணபுலினாம் கேதகீனாம் பராங்கை. அங்கிருந்து கொஞ்ச தூரம் இடது பக்கத்துல போனா சமுத்திர கரவரும் எங்க பார்த்தாலும் பன மரங்களும் பச்சை மரங்களும் வரிசையா இருந்துருக்கும். அதுவும் கடல் போலவே அதுவும் காட்சி அளிக்கும். அதை பார்த்தோம்னா ஒன்ன மாதிரி இளம் வயதுல இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த கடற்கரைன்றது உல்லாசமாக சந்தோஷமாக நடந்து போறதுக்கு ஏற்றதாக இருந்துருக்கும். அதை பார்த்த உடனே உனக்கு அங்க முத்துக்கள் அலைகளால வந்து அங்க எல்லா இடத்துலயும் செதறி இருந்துருக்கும். அங்க பார்த்தமானக்கா ரொம்ப நல்லா இருந்துருக்கும். நீ அந்த இடத்த கடற்கரையை காண்ப பார்த்தான்னு சொல்லி சொல்ற. பித்வா தத்ர கணமு பயதாக 54வது ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. சைல சிருங்காவதீர்ணை ஸ்ரோதோ பேதைரதிகத குணம் சாரு விஷ்பார கோஷை. அந்த சமுத்திரக்கரையில இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க ஹனுமான் எப்படி மகேந்திர மல்ல மேல கொஞ்சம் இருந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு கிளம்பினரோ அந்த மாதிரி அந்த ராவணனுடைய பட்டணையாக இருக்கிற தசமுகின்னு சொல்றது லங்கை. அந்த லங்கையை அடையணும்ன்ற ஒரே லட்சியத்தோட கூட ஒரு வில்லிலிருந்து ஒரு அம்பு வெளியில கிளம்பிட்டு அது லட்சியம் ஒன்ன மாத்திரம்தான் பார்த்துட்டு போடுற மாதிரி
நீ அந்த ரங்கன்ற ஒரு ராவண பரிபாலிதமான ஒரு நகரம் ஒண்ணு மாத்திரமே உன்னுடைய லட்சியமாக கொண்டு அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி சொன்ன. அப்படி அங்க வானத்து மேலேருந்து கடக்கட்டு இந்த சமுத்திரத்தை கடக்கட்டு மேலேருந்து கீழே பார்த்தோம்னா சமுத்திரம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லி அதை ரொம்ப ரெண்டு ஸ்லோகங்களால அதை வர்ணனை பண்ற. அப்போ அந்த சமுத்திரத்தை தாண்டி போகச்சே 55வது ஸ்லோகத்துல சொல்ற, 56வது ஸ்லோகத்துல சில பர்வதங்கள்லாம் ஹனுமாருக்கு எப்படி சகாயம் பண்ணாரோ அந்த மாதிரி ராவனுக்கு சகாயமாக நீ போறேன்றதுனால உனக்கு சகாயம் பண்றதுக்காக அவள்லாம் வருவான். அஸ்மத் போகுர்வை சுரபதி ஹிருதம் திரஷ்டு காமை சுரங்கம் தரங்கம் பித்வாஹோணி மகணித பலை சாகர வர்தித்தாத்மா சக்காராத்தம் தவயதிகிரீன் ஆதிசேத் குப்த பக்ஷான் அஸ்ராந்தோபி பிரணயமுசிதம் நைவ பந்தோர் விஹன்யாஹ. ஹனுமார் மாதிரி நீ தள்ளிட்டு போவண்டாம், அவன் யாரனா உனக்கு சத்காரம் பண்ண உனக்கு சத்காரம் பண்ணாக்க அந்த சத்காரத்தை நீங்க அங்கீகரிச்சுண்டு அதையும் அவளையும் சந்தோஷப்படுத்தணும். ஒரு பந்துக்களாக இருந்துருக்கிறவா நமக்கு சத்காரம் பண்ணமானா ஒரு சந்தோஷத்தோட பிரீத்தியோட பண்ணச்சே அதை நாம திரஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த மலையில கொஞ்சம் போறும் இருந்து ஒரு க்ஷணம் அவளுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு அந்த சுவேல மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலைக்கு வாரத்துல நீ போய் சேரணும்னு 57வது ஸ்லோகத்துல சொல்ற. தன்னே பயது ஜலதேகேந்த சந்திராம் பட்சேதரிதருதிரஸ்தோம சந்தர்ஷனியாம். அந்த சுவேல மலைன்றது ஒன்னு மாதிரி விடுபடின்னு இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மலை எல்லாம் ஒரு காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகச்சு பட்சச்சேதம் பண்ணிட்டான். இது பறந்திருந்து ரெக்கையோடு இருந்தது. அந்த ரெக்கையோடு இருந்ததுக்கு மேல அந்த அதனுடைய மலையினுடைய ரெக்கைகள் எல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தை கொண்டு அதை வெட்டிட்டதுனால அந்த வந்த ரத்தம்லாம் தெல்லைக்குள்ள சிந்தின மாதிரி கீழே பார்த்தோம்னாக்கா பவழ கொடிகள்லாம் சொல்லும். அதை பார்த்தோம்னா அது ரெண்டும் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருந்துருக்கும். இது ஒரு நாம எதிர்பார்க்காத சமுதிரத்துக்குள்ள ஒரு சந்தியா காலம் மாதிரியாக இருந்திருக்கோம்னு சொல்லி சொல்ற. அந்த சுமேல மலையில இருந்து ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காடுல இருந்து போதமானாக்கா அங்கிருந்து வெறுத ஒரு லங்கையும் இருந்திருக்கும். அந்த காட்டையும் தாண்டி போகணும்ன்றத சொல்லி கடைசியில சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா அந்த சுவேல மலைக்கு மேல இன்னொரு ஒரு மலை இருந்திருக்கு. அந்த மலையில தான் லங்கை இருந்திருக்கு. அந்த லங்கைக்கு நீ போகணும்ன்றத சொல்லி சொல்ற. தஸ்மின் திருஷ்ய ததனுபவத்தாரு சௌதாவத லங்கா சிந்தோன்மஹதி புலினே ராஜஹம்சி வலீனாம் ஸ்வாமாஜாந்தம் பவன தரலைஹி யாபதஹ காபதேசைஹி பக்ஷைரப்யுஜிகமிஷுரிவ ஸ்வாஸ்யதி ஸ்ராவ்யநாதாஹ. திருவேலமலை சுவேலமலை அதை தாண்டி திரிக்கூட்ட மலை இருக்கு. அந்த திரிக்கூட்ட மலை மேலதான் லங்கா பட்டணம் இருந்துட்டு இருக்கு. அந்த லங்கா பட்டணத்துல பதாக்கங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும். அது விளவிலேருந்து இருக்கலாம் இருக்கு. அந்த பதாக்கங்கள்லாம் உன்னை வரவேற்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அங்க எப்ப பார்த்தாலும் நல்ல நாதம் அங்க கேட்கும். அப்படிப்பட்ட லங்கா பட்டணத்துக்கு நீ போய் சேர வேண்டியதுன்னு ராமர் இங்கேருந்து கிளம்பினதுல இருந்து லங்காப்பட்டினம் போற வழி போற போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைய ஹம்சத்துக்கு சொல்றதாக இந்த முதல் ஆஸ்வாசம் அமைந்துள்ளது. இப்படி இந்த லங்காப்பட்டினத்துக்கு போன பிற்பாடு இரண்டாவது ஆஸ்வாசத்துல சொல்ல போறேன். அங்க சீதா பிராட்டி இருக்கிற இடத்தையும் சொல்லி அந்த இடத்துல சீதா பிராட்டிக்கு என்ன சமாச்சாரம் சொல்லணும்ன்றத இரண்டாவது ஆஸ்வாசத்திலிருந்து சொல்ல போறேன். ஆகையால இந்த இரண்டாவது ஆஸ்வாசத்துல பெருமாள் ஹம்சம் மூலமாக பிராட்டிக்கு அனுப்பக்கூடிய சந்தேகத்தை நாம பார்த்து இருக்கின்றோம். அதுதான் ஹம்ச சந்தேகமாக திகழ்கின்றது. இதை அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். இன்னைய தினத்துல இந்த பெருமாள் பிராட்டி இந்த வியாஜத்துல நாம தேவப்பெருமாள் ரங்கநாதன் புண்டரீகாட்சன் இங்க ஒரு டெம்பாதிர திருமால் இந்த வலையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான்
இப்படி போன்ற பல திவ்யதேசத்து எம்பெருமான்களையும் ஸ்மரணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இந்த எம்பெருமான்களுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். கவிதா கீழ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.